டைரக்டா இப்ப நம்ம இந்த மாதிரி பயன்படுத்துறதுன்னா டைரக்டா வேர்க்கே வந்து நம்ம வந்து சத்துக்களை வந்து குடிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. இது உள்ள இருக்கிற வந்து காயற்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டை வந்து பண்றது. இது இது காயற்புட்டு நம்ம எதுக்காக வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா, இது வந்து தண்ணி நல்லா வந்து சேமிச்சு வேஸ்ட் பண்ணாது. எவ்வளவு தண்ணி நம்ம ஊற்றினாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணி வேக வச்சுக்கோம். ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த நல்லா இளமையான வேர் இருந்து இது வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. நல்லா இந்த காயற்பித்தில் வந்து படுற மாதிரி இந்த வேர் நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து இதுக்கு இப்போ வந்து நீங்கள் என்ன எந்த உயிர் வீரம் வேணால் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக வந்து கலந்து இப்போ ஊற்றும் போது இப்போ நீங்கள் இதை ஊற்றுங்க. இப்போ இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உரமோ வேஸ்ட்டு எதுவுமே ஆகாது. டைரெக்டாக வேரே வந்து இதை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். இதனால் உங்களுக்கு மகசூல் எல்லாமே வந்து அதிகரிக்கும். இந்த காயற்பித்து வந்து தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சி வச்சுக்கணும்னா, இப்போ மற்ற சைடு நம்ம போட்டோம்னா நமக்கு நிறைய மருந்து தேவைப்படும்ல. இப்போ எப்படியும் மருந்து போடுவோம் தென்னை மரத்துக்கெல்லாம், இந்த மாதிரி போட்டால் நமக்கு மருந்தும் கம்மியாக இருக்கும், வேஸ்ட் ஆகாது நமக்கு நிறையா. டைரெக்டாக வேரும் வந்து